பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இது எக்கால சத்தம். எக்கால சத்தத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து, நாம் விழிப்புணர்வாய் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் 4:1-3 அந்த 2 வசனங்களையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 4:1-3 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். 3 வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இங்கு பக்தனாகிய யோவான் ஒரு முக்கியமான காரியம் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலகத்தில் தோன்றி இருக்கிற அநேக ஆவிகள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் உண்டு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அநேக ஆவிகள் உண்டு. இந்த ஆவிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாமல், எந்த ஆவியை நீங்கள் நம்பாமல், அந்த ஆவிகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன? அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறது, அது இப்பொழுதும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு எதிரானவனுடைய ஆவி எப்படி கிரியை செய்யும் தெரியுமா? ஜனங்களை கிறிஸ்துவுக்கு எதிராக எழுப்பும், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட வைக்கும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி தாக்குவதற்கு, அவனுடைய வல்லமைக்குள், அவனுடைய ஆளுகைக்குள் நம்மை கொண்டு வருவதற்கு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை இன்றைக்கு பலர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய இலக்காக இருக்கிறார்கள். அவர்களை அவன் குறி வைக்கிறான். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுப்பி, கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவை விட்டு பிரித்து அவர்களை நரகம் கொண்டு போய் தள்ளுவதற்காக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய செயல்பாடுகளை நாம் எப்படி அறிந்து கொள்வது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் எளிதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் எவைகள், அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். எவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும், எவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகள். கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்கிற காரியங்களையெல்லாம் செய்ய விடாமல், கிறிஸ்துவுக்கு எவைகளெல்லாம் பிரியமாய் இல்லையோ அந்த காரியங்களையெல்லாம் செய்யும்படி நம்மை அவன் தூண்டுவான். அப்போ கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்கு எதிராக நாம் மாற ஆரம்பிக்கிறோம். அதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய வேலை, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய செயல்பாடு. எனவே அவைகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியின் செயல்பாடுகள். சரி, முதலாவது பண ஆசை. இந்த பண ஆசையை குறித்து கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ அவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பண ஆசையை கிறிஸ்து வெறுக்கிறார். பண ஆசையின் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி பண ஆசையை தூண்டுவான். பண ஆசையை நமக்குள்ளாக வைத்து பணம் பணம் என்று நம்மை அலைய வைப்பான். இப்போ பண ஆசை நமக்குள்ளாக வந்துவிட்டால் உடனடியாக நாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களாக மாறுகிறோம். 2வது பொருள் ஆசை. பொருள் ஆசையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் நான் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொருளாசை அந்த ஆகான் என்பவனுக்குள்ளாக இருந்தபடியினாலே தான்
ஆண்டவராலே சபிக்கப்பட்ட அந்த இடத்திலுள்ள பாபிலோனிய சால்வை அந்த பொற்பாலத்தை அவன் எடுத்துக்கொண்டான். கடைசியிலே செத்து போனான். பொருளாசையுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளாக பொருளாசையை கொண்டு வந்து வைத்து பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி பொருள் ஆசையை நமக்குள்ளாக அது தூண்டுகிறதாக இருக்கிறது. அப்படியே பரிசுத்தம், தாழ்மை, உண்மை, அன்பு, கீழ்ப்படிதல் இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். ஆனால் அந்தி கிறிஸ்துவுக்கு இவைகளெல்லாம் பிடிக்காது. இவைகளுக்கு நேர் எதிரான காரியங்களை கொண்டு வந்து நமக்குள்ளாக வைப்பான். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியின் கிரியைகளுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்காமல் வேதம் சொல்லுகிறபடி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்போம் இயேசுவின் நாமத்தில். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். நாம் கர்த்தரோடு இசைந்து தொடர்ந்து பயணித்து கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த ஜீவ கிரீடம், வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஜபத்திற்கும் தொடர்புக்கும் இயேசுவே ஆதாரம் மினிஸ்ட்ரீஸ், 1/1711 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், TH ரோட், காந்தி நகர், ரெடில்ஸ், சென்னை 52. ஃபோன் நம்பர் 9940018988.